அடுத்து எஸ்எம் விஸ்வா, ப்ரோ என்னோட டாக் லேப் தான் பட் அது அக்ரெசிவாக இருக்குது, ஜம்ப் பண்ணி கையில் பைட் பண்ணுது, இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது? நிறைய டாக்ஸ் ரொம்ப எந்தோவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவிட்டி லெவல் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி டாக்ஸ்க்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதுக்கு தனியாக வீடியோ நிறைய பேர் கேட்டுங்க, அதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரம், ஒன்றும் பண்ணலை, கூடிய சீக்கிரமே நான் பண்ணுறேன். இங்கே வாங்குற ப்ரீட் வந்து ஒரு பெட் குவாலிட்டி எவ்வளோ ஒரு கிராஸ் ப்ரீடாகவும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட சேட்டைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் பியூர் ப்ரீட் வாங்கணும்னு சொல்லலாம். பியூர் ப்ரீட் வாங்கினா அது கரெக்டாக அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அதோட ஆக்டிவிட்டி லெவலும் அதிகமாக இருக்கும், அது என்ன பண்ணுங்கன்னே தெரியாது, என்ன மாதிரி திங்க் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது, கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த க்வெஸ்சன், ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ, ஐயோ சாரி, அவங்க நேம் ஃபுல்லாக இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு தப்பாக போச்சு, ஃபுல் நேம் வரல, பெரிய பேராக்கதால. வாட் இஸ் சார் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அ செர்லாக்? ஸோ செர்லாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா, நீங்கள் செர்லாக் வந்து அதை எடுத்தோடனே சாப்பிடல அப்படின்னா நீங்கள் செர்லாக் கொடுக்கலாம். ஸோ ஒரு பிலோ 30 days, பிலோ 40 days இந்த மாதிரி பப்பிக்ஸ் மட்டும் தான் நம்ம செர்லாக் கொடுக்கணும். இதே கொடுத்துட்ருக்கூடாது, சில பேர் வந்து 3 months வரைக்கும்லாம் கொடுத்துட்ருக்கேன், அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஒரு 40 days, 45 days வரைக்கும் எதுவுமே சாப்பிடல அப்படின்னா இதை கொடுத்து அதை சாப்பிட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம செர்லாக் கொடுக்குறோம். ஸோ மதர்கிட்டேருந்து ரொம்ப முன்னாடியே எடுத்துகிட்டிங்கன்னா தான் நீங்கள் செர்லாக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 40 days, 45 days பப்பி வாங்கிட்டு வரீங்கன்னா செர்லாக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது, டேரெக்டாக ஃபுட்டுக்கு போயிடலாம். இது செர்லாக்கு ஆல்டர்னேட்டிவ் வரப்போ இது ஒரு 3 days, 4 days கொடுத்துட்டு நீங்கள் கர்ட் ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். டாகோட ட்ரை ஃபுட் வந்து வாட்டரில் சோக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்கள் டாக் என்ன கொடுத்தாலும் சாப்பிடல, பப்பி ரொம்ப சின்ன பப்பி வாங்கினோம் எதுவுமே சாப்பிடல அப்படின்னா மில்க் கொடுக்கலாம். பட் மில்க் வந்து ஒரு 40 days, 45 days வரைக்கும் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே கொடுக்காங்க. எதுவுமே சாப்பிடல அப்படின்னா மட்டும் மில்க் கொடுங்க, அதுவும் பாயில் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா மில்க் கொடுத்தா சில டாக்ஸ்க்கு டைஜஷன் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் 45 days எதுவுமே சாப்பிடலனா மட்டும் மில்க் கொடுங்க. மில்க் இல்லாமல் உங்கள் டாக் நிறைய விஷயங்கள் சாப்பிடுது அப்படின்னா மில்க் போக வேணாம். அடுத்து கௌஸ்டி, ஹவு டு கெட் ரைட் ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வைல் பாட்டி ட்ரைனிங். பாட்டி ட்ரைனிங் எல்லா டாக்ஸுமே பண்ணலாங்க, ப்ரீடுன்னு கிடையாது, எல்லா ப்ரீடுக்குமே பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரீட் டாக்லாம் ட்ரெயின் பண்ணவே மாட்டோம், ஏன்னா இது எங்கே கற்றுக்க போகுது, இதுக்கு ஏன் ட்ரைனிங் பண்ணி தரணும்? காசு போட்டு வாங்க டாக் மட்டும் தான் ட்ரைனிங் பண்ண கிடையாது, எல்லா டாக்குமே ட்ரெயின் பண்ணலாம். ஸ்ட்ரீட் டாக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஒரு 15 days நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிக்கப் பண்ணிக்கும். கன்சிஸ்டன்சி தான் மேட்ரு, எந்த ப்ரீடாக இருந்தாலும் எந்த அளவுக்கு ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கற்றுக்கும். அடுத்த க்வெஸ்சன், ப்ளீஸ் கிவ் ரிவ்யூ அபவுட் ட்ரூல்ஸ் வெட் ஃபுட். எஸ் ட்ரூல்ஸ் வெட் ஃபுட் வந்து நான் ட்ரை பண்ணணும், இது வரைக்கும் வெட் ஃபுட்டை ட்ரை பண்ணேன்னு சொல்லி தான் வாங்கினேன். ஓகே, இனிஷியலாக பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பெருசாக ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் ரூல்ஸ் வெட் ஃபுட் வாங்குறீங்க அப்படின்னா 3 வேலையும் இல்லை 2 வேலையும் தொடர்ந்து அதே கொடுத்துட்ருக்காதீங்க. ஏன்னா டாக்ஸ்க்கு வாமிட்டிங் இருந்துச்சு அண்ட் டிசென்ட்ரியும் ஆச்சு. ஸோ ஒரு நாளைக்கு 1 வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே, வந்து எனக்கு நான் ரொம்ப ஓடிக்கிட்டே இருப்பேன், வீட்டில் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் வாங்கி கொடுங்க. வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பேன், எனக்கு ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மொத்தமாக சிக்கனோ இல்லை மட்டனோ பீஃபோ வாங்கிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க பாயில் பண்ணினா தேவைப்படுறப்பெல்லாம் அதை எடுத்து எடுத்து மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி கொடுத்துடலாம். பட் ரூல்ஸ் வெட் ஃபுட் ஓகே, கொடுக்குற காசுக்கு நல்லா தான் இருக்குது. அஜய் கேட்டிருக்காரு, உங்களோட ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்லுங்கள். ஸ்கூல் லைஃப் பற்றி பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லை, 2011 பாஸ் அவுட் நான், 2011 வந்து 12th முடித்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல், டான் போஸ்கோ அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்கூலில் படித்தேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெருசாக மெமரிஸ் எதுவும் இல்லை ஸ்கூல் லைஃப்பில், பாய்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிறதால அந்த அளவுக்கு நம்ம பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம், அப்படி பண்ண விஷயங்களும் வெளில சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கும். சுத்தினது பசங்க கூட அட்டை அடித்ததெல்லாம் பெருசாக சொல்ல ஒன்றும் இல்லாலும், சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஜாலியாக எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்கூல் லைஃப் தான். ஸோ யாரெல்லாம் ஸ்கூல் போயிட்டுருக்கீங்களோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு போகிறதா, லாக்டவுன் போட்டாங்களே, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ திரும்ப ஸ்கூல் போயிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண முடியாது. அடுத்த க்வெஸ்சன், ருஷில் எம்ஜி, ஹவு டு கன்வின்ஸ் பேரண்ட்ஸ் டு கெட் பப்பி. இதுக்கு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன், நிறைய பேர் படையோடைய எதுவுமே பார்க்காம கேட்டுட்ருக்கீங்க. எஸ் நிறைய பேர் இந்த க்வெஸ்சன் கேட்டிங்க, அதுக்காக நான் தனியாக வீடியோ எடுத்து அந்த வீடியோ போட்டேன், அது கீழே இருக்குது, போய் பாருங்கள் அந்த வீடியோ. ஸோ பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதெல்லாம் மேட்டர் இல்லை, நீங்கள் பார்த்துப்பீங்கங்க தான் மேட்டர், அவங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஸோ வாங்கணும், கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், அதுக்கும் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அஸ்வின் கேட்டிருக்காரு, அஸ்வின் ராக், வாட் மேட் யூ டு ஸ்டார்ட் திஸ் சேனல்? ஒன்றுமே இல்லைங்க, நான் ஆல்ரெடி ஒரு டெக் சேனல் வச்சுருந்தேன். 2020 ஜனவரி வந்து அந்த டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். கொரோனா வந்துச்சு, லாக்டவுன், வீட்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தப்புறம் என்னால் டெக் சேனல் வீடியோ பண்ணல, ஏன்னா டெக் சேனல் வந்து ஒரு ஸ்டுடியோ வேணும், நல்ல லைட்டிங் வேணும், அப்போ தான் நீங்கள் டெக் சேனல் பண்ணால் பார்ப்பாங்க. ஸோ என்னோடய ஸ்டுடியோ செட்டப் எல்லாமே சென்னையில் இருந்துச்சு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வில்லேஜுங்கிறதால எனக்கு ஸ்டுடியோ செட்டப்லாம் அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ண முடியல, லைட்டிங் பண்ண முடியல. ஸோ அப்பயுமே ஒரு மாதிரி ஃபீல் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு, என்ன பண்ணுன்னு தெரியாமல் சரி டாக்ஸ் வாங்கலாம், இதுதான் கரெக்டான டைம், வீட்டில் இருக்க வரைக்கும் டாக்ஸ் வளர்த்து நம்ம போகலாம்னு சொல்லிட்டு தான் நான் டாக் வாங்கினேன். ஸோ டாக் வாங்கினேன், என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த வாய்ஸ் ஓவரும் இருக்காது, நான் பேசியிருக்கவும் மாட்டேன், ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி தான் எடிட் பண்ணி போட்டேன். அது ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை, லேப்லேயும் ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஸ்டேட்டஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டப்போ நிறைய பேர் பார்த்து நல்லாக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி தான் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணேன். நேம் என்ன வைக்கேன்னு தெரில, ஜஸ்ட் ஒரு லேப் டாப் சொல்லி போட்டு விட்டேன் அவ்வளோதான். ஸோ எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஆரம்பித்த ஒரு சேனல் தான் இது.
நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. நான் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் பார்க்குறப்போ 1060 கிட்ட இருந்தீங்க சப்ஸ்கிரைபர். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, நிறைய பேர் ஒரு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண ஆரம்பித்தேன், இன்னும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். எந்தவித மோட்டோவும் இல்லை, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆக்சிடெண்டாக நடந்த விஷயம் தான் இந்த சேனல். விஷால் கேட்டிருக்காரு, வாட் இஸ் த பெஸ்ட் ஏஜ் டு ஸ்டார்ட் ட்ரைனிங் எப்பப்? உங்கள் டாக்கு ஒரு பேசிக் ஒபீடியன்ஸ் பண்ணுறீங்க, லைக் அ சிட்டு ஸ்டே, இல்லை பால் ஃபிச்சிங்கு, இல்லை அந்த பாட்டி ட்ரைனிங், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 40 டேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ப்ராப்பராக ஃபுல் ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 90 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுறது தான் சஜஸ்டபிள். ஏன்னா 90 டேஸ் ஆகிறப்ப தான் ஒரு டாக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 90 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கள் ஃபுல் ட்ரைனிங் பண்ணுறவங்க. பேசிக் ட்ரைனிங் பண்ணுறவங்க, பேசிக் ஒபீடியன்ஸ் பண்ணுறவங்க 45 டேஸ்க்கு அப்புறமே பண்ண ஆரம்பிச்சலாம். பட் பிலோ 45 டேஸ்ல பப்பிக்கலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருந்தான், 15 டேஸ் இருக்க டாக்கு வந்து நான் ட்ரைனிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, அந்த டாக் கண்ணு கூட தெரியாது, காது கூட சரியாக கேட்காது. ஸோ அந்த மாதிரி கொடுமைலாம் பண்ணாதீங்க. ஆஃப்டர் 45 டேஸ்க்கு அப்புறம் பேசிக் ட்ரைனிங் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து நிக்கில் நிராஜ் கேட்டிருக்காரு, ப்ரோ ஃபார் லேப் ஷோ டைப் பப்பி ராயல் கனின் மேக்ஸி ஆர் கர்ட் ரைஸ் விச் இஸ் பெட்டர் ப்ரோ? என்னங்க எதோ எதோடு இங்கே கம்பேர் பண்ணுறீங்க? ராயல் கனினும் கர்ட் ரைஸும் ஒன்றா? ராயல் கனில் வந்து உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும், ஃபேட் சீக்கிரம் விழும். ஸோ கம்பைன் நியூட்ரிஷன் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் அதில். பட் கர்ட் ரைஸில் நீங்கள் வந்து கர்டு மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற நியூட்ரிஷன் மற்ற விட்டமின்ஸ்லாம் கிடைக்காம போயிடும். டெய்லி கர்ட் ரைஸே கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் டாக் ஏதாவது ஒரு விட்டமின் கம்மியாகி பிரச்சனைகள் வரும், கண்டிப்பாக ப்ரோட்டீன் இல்லாமல் போயிடும் உங்கள் டாக் உடம்புல. உங்கள் டாக்கு கர்ட் ரைஸ் கொடுக்க வேணும்னு சொல்ல, பட் கம்பைன்டு நியூட்ரிஷன் கொடுங்க. ராயல் கைனா இல்லை கர்ட் ரைஸாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ராயல் கைன் தான் சொல்லுவேன். அடுத்த க்வெஸ்சன் முகில் வேலன், டாக்ஸை லீஷ் இல்லாமல் வெளியே விட்டால் ஓடி போகுது, கூப்பிட்டா வரமாட்டேங்குது ப்ரோ, அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் லீஷ் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் ஒன்று. அது நான் ஃபஸ்ட்டேருந்து வரேன். உங்கள் டாக்கு ஆக்டிவிட்டி லெவல் கம்மியாகிச்சு, வீட்டுக்குள்ளேயே கட்டியே வச்சுருக்கீங்க அப்படின்னா அவுத்து விட்டிங்கன்னா எப்படா அவுத்து விடுவான் வெளியில் உள்ளான் தான் பார்க்கும். ஸோ உங்கள் டாக் கூட நீங்கள் கட்டியே விடாமல் வீட்டிலே நல்லா அவுத்து விட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவுத்து விட்டிங்கன்னா உங்களை சுற்றி எங்கேயுமே போகாது, உங்களை சுற்றி தான் வரும், வெளியிலே ஓடாது இல்லை தூரமாக போகாது, கூப்பிட்டா வந்துடும். ஸோ அது தெரியும், இவன் கூட தான் நம்மளை வந்து பத்திரமா பார்த்துப்பான், கொடுமை பண்ண மாட்டேன்னு. நீங்கள் கட்டி வச்சுட்டு அவுத்து விட்டிங்கன்னா எப்போ தான் விடுவான், எப்படா வெளில போகலாம் அப்படின்னு தான் பார்க்கும் அது. ஸோ அது ஒன்று. அண்ட் நீங்கள் லீஷ் ட்ரைனிங் மாதிரி வெளில கூட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கூட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டிக்கோங்க, லீஷில் கட்டிட்டு வாக்கிங் மாதிரி கூட்டு போங்க. ஒரு 1 மந்த் வாக்கிங் மாதிரி கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கயிறு இல்லாமல் கூட்டு போக பாருங்கள். கொஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டா வர மாதிரி அதை ரெடி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வெளில கட்டி வாக்கிங் கூட்டு போங்க, அதுக்கப்புறம் கயிறு இல்லாமல் லீஷ் இல்லாமல் வாக்கிங் கூட்டு போக பாருங்கள். அதுதான் என்னோடய ஐடியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சேவ் டாக்ஸ், ஹேவ் நைஸ் டே.